வணக்கம், இது சரவண கேமிங். என்னோட பேர் சரவண. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேம் ஈவிலன். இதில் வந்து எபிக் எஸ்கேப் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி பண்ண ஈவிலன் சீரிஸ் வந்து நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஈவிலன் 1, 2 ரெண்டுமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ரெண்டுமே செக் பண்ணி பாருங்கள். வாங்க கேம்க்குள்ளே போகலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் மாற்றிக்குவோம். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், இன்ட்ரோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாஸ் கலெக்ஷன் வந்து ஃபுல்லாக பண்ணியிருப்போம், அதையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வந்தாச்சு. இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். ஓகே, மாஸ்க் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நம்ம வந்து கம் கன் எடுத்துக்கலாம். ஓகே, டால். ஓகே, டால் வேணாம், கன்னே எடுத்துக்கோ. ஓகே, காயின்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் அந்த கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். நன் வரட்டும். ஓகே, நன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ தூரம் கிட்ட வந்தால் தான் தெரியுதா. ஓகே, நன்னோட தலையை வந்து கவர் பண்ணிட்டனால நன்னுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. நன் வரத்துக்குள்ளே நம்ம மேலே போய் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. அது உங்களுக்கு வந்து எடிட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் லைட்டாக பிரைட்னஸ் வச்சுருங்க கைஸ். ஓகே, கேபிளுங்க. ஓகே, எடுத்தாச்சு. இது இங்கே இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அடுத்த ரவுண்டுக்கு வந்து தேவைப்படும். ஓகே, வரணுமே. ஓகே, எல்லாத்தையும் தள்ளி விட்டு போவோம். இந்த கன்னில் இருக்கிற பால் முடிகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிட்ட வந்தால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே இருக்கோம், இதுதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃப். நன் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து கரெக்டாக வந்து தலையில் அடிக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம முடிஞ்சோம். ஓகே, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. இந்த வாங்கி வாங்கி. ஓகே, மாற்றி அடிச்சிட்டேன், நல்ல வேலை. ஓகே, ஜஸ்ட் மிஸ். அது வந்து கரெக்டாக வந்து மிஸ் பண்ணிட்டேன், நல்ல வேலை. தலையில் படாதுன்னு நினச்சேன், கரெக்டாக வந்து பட்டுருச்சு. ஓகே, நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன வேணும், குரோபர் வேணும். அது எங்கே இருக்குது? ஓகே, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இதை கவனிக்கல. ஓகே, அந்த கன் வந்து இங்கே இருக்கட்டும், கம் கன்னு. அது வந்து நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அந்த வழியாக தான் வந்து வெளியே வரப்போகிறோம் அப்புறமா. ஓகே, மாஸ்க் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவோம். இல்லை, குரோபர் கீழே போட்டான். ஓகே, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுக்க முடியுமா? ஓகே, இது இல்லை, பவர் இல்லை மாஸ்க்குக்கு, அதனால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம உள்ளே போய் இதை கொண்டு போய் கீழே போட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கலாம். நன் வந்து இது வரைக்கும் வரல, அந்த கம்பாலில் வந்து மாட்டிக்கிட்டு இன்னும் வந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். இதை போய் கீழே போட்டு மேலே போய் இது பண்ணிட்டு வந்துடும், மாஸ்க் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, சவுண்டு கேட்குது. நன் எந்த பக்கம், பக்கத்தில் இருக்கிற டோர் ஓப்பன் பண்ணிட்டு வருதா? ஓகே, சவுண்டை காணும். ஓகே, நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் டக்குன்னு போய் மாஸ்க்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணவே இல்லை, மாஸ்க்கை எடுத்தாச்சு. ஓகே, டக்குன்னு போய் க்ளோஸ் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம கொண்டு போய் இந்த பங்கரில் வச்சா தான் வந்து மாஸ்க்கு வந்து பவர் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ தான் நன் வருதுன்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்குது. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை படிச்சிருவோம். இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து படிக்க முடிட்டோம். இந்த மாஸ்க் வந்து எங்களை வந்து ரொம்ப அழகாக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் தான் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் நாங்கள் வந்து ஒரே மாதிரி இருந்தோம், யாருமே வந்து அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணல, நீ வந்து அழகாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை. நான் நினைக்கிறேன், ஓகே, நான் இதில் பார்க்கும்போது வந்து எல்லோரும் வந்து குழந்தை மாதிரி இருக்கிறோம், அதனால தான் வந்து இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரே வழி அதை வந்து எங்களை வந்து காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஒரு நாள் வந்து இந்த இடத்த விட்டு நான் வெளியே போவேன், அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து, என்ன விளைவுகள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே, இவங்க வந்து அந்த மாஸ்க்குள்ளே வந்து அந்தளவுக்கு வந்து இதாகிட்டாங்க, அதைத்தான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க.
இந்த மாஸ்க் பின்னாடி வந்து இப்படி ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த மாஸ்க் இருக்கும்போது தான் வந்து இவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இவனை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கோடை பார்த்துட்டு வெளியே போவோம். நன் சவுண்டு வந்து கேட்குது. ஓகே, இங்கே ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்துட்டுருக்குது, அதாவது நம்ம கீழே விழுந்தோம்ல அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருந்துருக்குது. ஓகே, நம்ம இவன்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கோட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம வந்து மாஸ்கில் இருக்கிறதுனால நன்னுக்கு வந்து தெரியல யார் அப்படின்னு. இல்லை அப்படின்னா நம்ம வந்து மாட்டிப்போம். மாஸ்க் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தோம்னா. ஓகே, கோடு என்ன? 6626. ஓகே, போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வேறு. ஓகே, நன் இப்போ தான் போச்சு, போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மோடில் இருக்கிறோம்ல, ஸ்பீடாக போயிருக்கும். ஓகே, டோர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது வேன் கிளம்பி போகிற சவுண்டா? ஓகே, வேன் கிளம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீ வந்து வேன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம போய் இந்த டோரை வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். எப்படி நம்ம போய் இதை எடுத்துகிட்டு வரும்போது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம போய் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போய் கன் பாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவோம். வேணால் நன் கூட வேணால் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். ஓகே, சவுண்டு ஓகே, நன் வந்து இப்போ தான் போகுது, ஆனால் வந்து நம்மளை கவனிக்கலை. கவனிக்காத வரைக்கும் நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம மேலே போய்ட்டு. ஸோ பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே போனோம் அப்படின்னா அந்த கன்னை வந்து எடுத்துடலாம், கம் கன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் விளையாடுவோம். வரலையா? கிட்ட போனால் தான் தெரியுது. இந்த இடத்துல ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. நன் வந்து சவுண்டு போட்டு வந்தாலுமே வந்து கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே போட்டு எடுப்போம். இன்னும் வரலையா? ஆமாம், இன்னும் வரல. இவ்வளோ தூரம் கிட்டே போயிட்டோம், இன்னொரு டைம் தூக்கி கீழே போடுவோம். இந்த டைமே வச்சு வந்துரு. நன்னுக்கு வந்து காது கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கும் தெரியலையே, பக்கத்தில் வந்தால் கூட தெரியாது, சர்ப்ரைஸாக தான் நிற்கும். ஓகே, இன்னொரு டைம் தூக்கி போடுவோம், வேறு வழி இல்லை. இந்த டைமே வச்சு கரெக்டாக வந்துரு. ஓகே, சவுண்டு கேட்குது, ஆனால் நன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த இந்த பக்கம் இருக்குது. இந்த கரெக்டாக ஓகே, கரெக்டாக இது பண்ணியாச்சு. இந்த இன்னொன்று வாங்கிக்கோ, அட மிஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம கொண்டு போய் அந்த டால் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். கொண்டு போய் இது வந்து நம்ம பெட்டுக்கு பக்கத்துலேயே போட்டு வச்சுருவோம். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்னொரு ரவுண்டு வர வேண்டியது இருக்குது, அதனால் இந்த டால் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஓடி போயிடுவோம். ஓகே, ஆப்ஷன் இருக்கானுமே ஆட்டோமேட்டிக்காக வரும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஹைட் ஆகும்போது மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன் வரும், டாலோட ஆப்ஷன். அதனால் நம்ம ஹைட் ஆகும்போது பார்த்துக்கலாம். ஃபேனுக்கு திருப்பி கால் பண்ணுமான்னு தெரியல. ஓகே, மேலே போய் பார்த்துக்குவோம். ஓகே, வந்தாச்சு இந்த இடத்துக்கு. நம்ம இப்போ வந்து மேலே போகணும். இந்த டைம் வந்து நன் வரல. ஓகே, காணோம். நம்ம வந்து நன் வருது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே வந்து போவோம். ஏன்னா வந்து மேலேயும் வந்து வேன் இல்லை, வேன் வந்து வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இப்போ தான் வந்து போயிருக்குது, நம்ம வந்து ஒரே ஒரு ரவுண்டு தான் அடிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். நன்னுக்கு வந்து எங்கே இருக்கோன்னு தெரியல, அதனால் வந்து கீழே வரல. ஓகே, நம்ம வந்து மேலே போய் அந்த இடத்துல ஹைட் ஆகிக்குவோம். ஏன்னா வேன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேன் வந்ததுக்கப்புறம் நம்ம போனோம் அப்படின்னா நன் வந்தாலும் வந்துடும், எதுக்கு நம்ம போய் ரோட்டில் போய் பார்த்துட்டு வரும்.
ஓகே, வேன் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, ஓடு 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 ஓடு. அவன் வந்து பார்த்துடக்கூடாது, இல்லைன்னா அப்படியே வேன் எடுத்துகிட்டு போனாலும் விடுவான். ஓகே, வேன் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, நம்ம போய் ஹைட் ஆகிக்கும். ஓகே, ஆப்ஷன் வந்துருச்சு. அடுத்தது வெயிட் பண்ணும், அந்த சேரில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே, லைட்டாக தெரியுது. இப்போ தான் வந்து ஒவ்வொரு பாக்ஸை கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கிறான். இப்படியே விட்டுருலாமா? ஓகே, இந்த பக்கம்தான் வந்து பார்க்கவே இல்லை. இருந்தாலும் வந்து பாம் இந்த டாலை வந்து யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, பார்த்துட்டு ஓடுறாளே, டக்கு டக்குன்னு போ, டக்குனு போ, டக்குனு போ. நம்ம இதை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, பிளாஸ்ட் பண்ணியாச்சு. வண்டி தான் கொஞ்சம் கலர் கருப்பாயிருச்சு, யூஸ் பண்ண முடியுமோ தெரியல. ஓகே, நன் வந்து வெசையாக ஓடி போகுது. ஓகே, நன் அந்த பக்கம் போய் தேடட்டும், நம்ம வந்து வெளியே போய் இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம வந்து மேலே போய் அந்த கம் கன் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்னொரு டைம் கொஞ்ச நேரம் விளையாடுவோம் நன் கூட. ஏன்னா அடுத்தது வந்து நம்ம போய் டோர் கீப்பர்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா அடுத்தது வேலை முடிஞ்சுது. ஓகே, வர காணோம், நேரம் வந்துருக்கணுமே. ஓகே, வந்தாச்சு. இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஓகே, வேறு கலரில் வந்து பால் வந்து தலையில் போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இதை கீழே போட்டு நம்ம வந்து முன்னாடி போய் பேசியவனும். ஓகே, வண்டி வந்து கருப்பு கலரில் நிற்கிது, யூஸ் ஆகுமான்னு தெரியல. இல்லை அப்படின்னா திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணும். வண்டி வந்து யூஸ் ஆகலை அப்படின்னா. ஓகே, இங்கே என்ன எழுதியிருக்காங்க? ஓகே, டிக்கெட்ஸ்லாம் வந்து சேல்ஸில் இருக்குதாம்மா. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பிளேயிங், அப்புறம் வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 10-15 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இவன்ட்ட போய் பேசிவிட்டு ப்ளூ பிரிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். நண்பாட்டுக்கும் அந்த பக்கம் தேடிட்டுருக்கும். ஓகே, இப்போ தான் வந்து ப்ளூ பிரிண்ட்டை வந்து வைக்கிறான், பார்த்தீங்கன்னா தெரியும், டக்குனு வந்துருக்கும். ஓகே, அவ்வளோதான், பேசி முடிச்சாச்சு. ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்புவோம். நன் மட்டும் ஆப்போசிட்டில் வராமல் இருந்தால் சரி. வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். ஏன்னா வந்து நன்னுக்கு வந்து நம்ம கீழே வந்தது வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தலையை வந்து ஃபுல்லாக பபுள் கம் மூலமாக கவர் பண்ணியிருந்தோம். ஓகே, வேனோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக்காக இருக்குது. ஓகே, இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்தது வந்து க்ரோபார் எடுத்துகிட்டு வந்துட்டோமா. ஓகே, எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு போனால் போதும். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் அந்த லாஸ்டில் ஒருத்தர் இருப்பான், அவனை போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம். வாப்பா போனான். ஸோ இவன் மட்டும் தனியாக இருக்கிறான். ஓகே, நன் வந்து ஆப்போசிட்டில் வராமல் இருந்தால் சரி, இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் தெரியல. நம்ம மட்டும்தான் பார்த்து கரெக்டாக வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நன் வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவோம். ஓகே, இவனை முன்னாடி விட்டாச்சு, பின்னாடி போகிறவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நின்ட்டானே. ஓகே, கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன விட்டுட்டானுங்க? ஏ, கூட்டிகிட்டு போங்கடா. ஓகே, நகர மாட்டேங்கிறான் அடுக்கும். ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே போயிரு. ஓகே, அவ்வளோதானா? பின்னாடி ஒரே ஒரு ஆள் வரான். ஓகே, டோர் க்ளோஸ் பண்ண வேணாம், நம்ம எப்படி இருந்தாலும் திருப்பி வரணும். இவனை மட்டும் முன்னாடி கூட்டிகிட்டு போனோம்னா போதும், மித்தவங்களாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க.
ஓகே, வேன் மூவ் ஆகிற சவுண்டு கேட்குது. இப்போ எதாவது சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்ப்போம். பிளாக் கலர்லேருந்து நார்மல் கலருக்கு மாறிடுச்சு அப்படின்னு பார்ப்போம். அப்படியே தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். வேன் நிற்கிறதே வந்து தெரியல. ஓகே, எல்லாத்தையும் வந்து அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயாச்சு. இவங்க வந்து அடுத்தது பலூன் வந்து ரெடி பண்ணுவாங்க. நம்ம கொண்டு போய் இந்த ஃபியூயல் டேங்க் வந்து வச்சுட்டு, இன்னொரு ஃபியூயல் டேங்க் இருக்குது அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இவனை கொண்டு போய் பாதியில் விட்டு வந்துடுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா எதுவும் சத்தம் போட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, அவன் பக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு ஓரமாக இதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னும் வந்து அடுத்த சிலிண்டர் வந்து வேணும், போய் எட்டு வந்துடும். ஓகே, ஜம்ப் பண்ணி போயிடும். ஓகே, மாற்றி அமுத்திட்டோமா? ஓகே, பரவாயில்லையே, அவனே வந்து ஓப்பன் பண்ணி விடணும். இது வந்து நல்லா இருக்குது. ஒருவேளை வந்து அவன் பக்கத்தில் இருந்தனால வந்து டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறான்னு நினைக்கிறேன். இதே வந்து தூரத்தில் இருந்தால் வந்திருக்க மாட்டான். ஓகே, நம்ம போய் அந்த ஃபியூயல் டேங்க்கை வந்து எடுத்துகிட்டு அடுத்து வந்து ஒரே ஒரு இது வந்து மேலே போகணும். அதாவது இந்த ஃபயர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக. அதை வந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம். நன் மட்டும் ஆப்போசிட்டில் வராமல் இருந்தால் சரி. இருட்டில் வேறு எந்த பக்கம் போகிறேனே தெரிய மாட்டேங்குது. ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ வர காணோம். ஓகே, அந்த இன்னொரு சிஸ்டர் வந்து வண்டிக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு உள்ள. இதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் வந்து அவன் சவுண்டு போட்டு கேட்குறானே. ஸோ இடையில வந்து சவுண்டு கேட்டது வந்து இவன் தான் வந்து அந்த இது சவுண்டு போட்டிருந்தது. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி பலூன் மட்டும் இது பண்ணும். ஓகே, இதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த அழுகிற சவுண்டு வந்து கேட்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டே பண்ணிடணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணணும். இந்த ரெண்டு பேர் மட்டும் நிற்கிறாங்க. இவங்க மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பலூன் வந்து ரெடி ஆயிடும். நம்ம போய் ஃபயர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஓகே, இவங்க எல்லாமே டயர்டாயிட்டாங்க இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே, வந்துட்டானுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் வந்தாச்சு. நம்ம போய் நேராக வந்து ஃபயர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, வந்தாச்சு. டோரை க்ளோஸ் பண்ணுமே, ஓப்பனில் இருக்குது. சரி, நம்ம அப்படியே போவோம். நன் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, கன் வந்து இங்கே இருக்குது. நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு டைம் வந்து நன் கூட வந்து விளையாடுவோம். ஓகே, பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஓடி வர சவுண்டு கேட்குது. ஓகே, இங்கே தான் பின்னாடி தான் வருது. எப்படியோ பிடிக்கல நம்மளே. இந்த வாங்கிக்கிங்க. ஓகே, இன்னொரு டைம் இந்த வச்சுக்கதி. இதுக்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதை நம்ம நேராக போய் அந்த டார்ச் மட்டும் எடுத்துகிட்டு, அதாவது ஃபயர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கீழே போனால் சரி. ஓகே, தூக்கி போட்டுறோம், ஏன்னா இது தேவையில்லை. ஓகே, நன் வந்து ரெடியாகி வர்றதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடணும். இல்லை அப்படின்னா மாட்டிக்குவோம். ஓகே, தூக்கி போட்டு தூக்கி போடு. ஓகே, ஃபயர் வந்து இதாகிடுச்சு. நம்ம இந்த வழியாக போயிடுவோம். நன் வந்தால் பார்த்துக்கலாம். ஓகே, வரல வரல. ஓகே, நெருப்பு வந்து ஃபுல்லாக அணையிறதுக்குள்ளே நம்ம வந்து போயாகணும். இந்த டோர் க்ளோஸ் பண்ணி வச்சிடும், கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகே, இது வேறு. ஓகே, வந்தாச்சு. ஓகே, இது இது ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எங்கடா வந்தோம்? ஓகே, இது ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு மட்டும் அந்த போர்டுக்குள்ளே. ஓகே ஓகே, பலூன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, ஃபுல்லாக முடிட்டோம். ஏன்னா இந்த பக்கம் இருந்தால் எப்பயுமே என்ற அந்த பக்கம் திரும்பி என்ன கூட எல்லோரும் வருவாங்க. ஓகே, எல்லோரும் வாங்க வாங்க, இந்த இடத்த விட்டு நம்ம போனோம். நன்னுக்கிட்ட இருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க. நன் வரத்துக்குள்ளே சீக்கிரம் போங்க. ஓகே, நம்ம போய் வேணாம், பார்க்க வேணாம்.
நன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் வந்து நம்ம பார்க்க வேணாம், எல்லோரும் ஏறட்டும், நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம். ஓகே, இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். ஓகே, டான்ஸ் தான் ஆடுறான்னு நினைக்கிறேன். எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறானா? ஓகே, யாரோ ஒரு குழந்தை வந்து மிஸ் ஆயிடுச்சாமா, அதனால் நம்ம தனியாக போக முடியாது அப்படிங்கிறான். ஓகே, நம்ம தான் அது. ஓகே, வந்துட்டான். ஓகே கைஸ், நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து எபிக் எஸ்கேப் வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மற்ற வீடியோஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஈவிலன் ஒன் அண்ட் டூவோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் பாட்டு வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கேமோட எக்ஸ்ட்ரீம் மோடில் ஃபஸ்ட்டு ரெண்டு எஸ்கேப், அதாவது மெயின் டோர் எஸ்கேப்பும் வேன் எஸ்கேப் ரெண்டுமே வந்து வேணுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதை வந்து ஒரே வீடியோவில் வந்து நம்ம பண்ணுவோம். அடுத்ததாக வந்து பிப்ரவரி 12 வந்து ஈவென்ட் டூவில் வந்து ஒரு அப்டேட் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது புது சாப்டரே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து வரும்போது கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.